ஒரு ஃபங்க்ஷன் வீடு நிற்கிறேன் அப்படின்னாப்ல சரி யாருல வண்டி இருக்கா எடுப்போம் அப்படின்னா யாரையே காலி பண்ணி வச்சுருக்கீங்களா யாரையும் உங்களுக்கு வந்து விளம்பரம் போடுறதுக்கு தான் நாங்களும் முயற்சி பண்ணோம் ஆனால் வண்டி பூரா எல்லா வண்டியும் சேலை எங்க சப்ஸ்கிரைபர் தேடிக்கிட்டு இருப்பாங்களா வெளியூர்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக வீடியோவில் எப்போ அப்டேட்டே எப்போ அப்டேட்டுன்னு கேட்டுட்டே இருக்காங்க வீடியோ கீழேலாம் கரெக்டாக அப்டேட் அப்டேட்டு கேட்டுட்டு கேட்டுருந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு வண்டி அப்டேட்டில் இருக்குது இன்னொரு ரெண்டு வண்டி வந்து வேலைக்கு நிற்கி என்ன மாதிரி வேலைக்கு நிற்கின்லாம் நானே நானே சொல்லிடுறேன் அண்ணே வந்து எனக்கு அனுப்பிச்சி விட்டாப்பில் அப்படியே வாட்ஸ்அப்பில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் போலேர பிக்கப் பொண்ணு புது பாடி வேலைக்கு விட்ருக்காங்க அது வந்து எட்டு மாதம் எஃப்சி ஓ அதே மாதிரி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோடு இருக்குது ரேட்டு வந்து அஞ்சு ஐம்பது சொல்கிறாங்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் லோனே வந்து பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காப்புல இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு லாங் சேஸ் போலிடும் பிக்கப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு ஒரு ஒரு சேஃப்சி ஒரு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது அதுவுமே சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ அந்த வண்டிக்கு கேட்குற ப்ரைஸ் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க அது ஒரு பெயிண்டிங் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க்காக இன்றைக்கி ஒரு ஒரு சேஃப்சி ஒரு ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து அந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸு கிடையாது ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா வரைக்கும் லோனே பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டு பிக்கப் போக ஸோ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாலு இல்லையாண்ணா பதினாலு பிக்கப் ஒன்று இருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டாடா எஸ் ஹெச்டி டீசல் வண்டி ஒன்று இருக்குது இந்த ரெண்டு வண்டியை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம் ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் வண்டிகள் வேணும் என்கொயரி உங்களுக்கு ஏதாவது வண்டி மேலே ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக

சரி ஓகே இன்றைக்கி கார்த்திக் என்னாவோட பேச முடில ஸோ அண்ணா என்னப்பிலாம் அண்ணாட்ட அப்படியே டேரெக்டாக டே டேரக்டாக கேட்டுருவோம் நினச்சோம் ஏன்னா அவங்க ஃபங்க்ஷன் விட்டு போயிருக்கேன் நாங்கள் சரி கேட்டு பார்ப்போம் உண்மையை சொல்கிறாங்களான்னு அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க ஒரு வேளை வண்டி எதுவும் பார்க்க விட்டாங்களோன்னு நான் நினச்சேங்க வேறு இல்லை ஸோ அருப்புக்கோட்டை மதுதிக்காரஸோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நியூ நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணாலே போதும் அவங்களே வந்து பிக் பண்ணிக்கிறாங்க அருப்புக்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்ட் அது பக்கத்தில் தான் அவங்க ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அவங்களோட ஏடும் பார்த்திங்க அப்படின்னா அது நியர்பையில் தான் இருக்குது காண்டக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இப்போ ஓவர் வண்டியாக நம்ம செப்பரேட்டாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம மகதி காசில் பார்த்துருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா அப்படின்னா மஹிந்திராவில் பொலேரோ பிக்கப்பு பொலேரோ பிக்கப்பு வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் இது வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் அதாவது சிவாசில ஒரு ஃபேக்ட்ரியில் ஒன்று வண்டி அதனால் வெயிட்டு ரொம்ப வெயிட் ஏற்றில அடிக்காத வண்டி வண்டி போஸ்டேரிங் இல்லாமல் வர டைப்பு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸோட இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பாருங்கள் பேக்கில் வந்து தொட்டிலாம் பாருங்கள் தொட்டி சைடு வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் சேஸ் யூஸ் எல்லாமே நல்லா சுத்தமாக இருக்குது சேஸ் எல்லாம் கம்மியாக அப்படி சேஸ்லாம் பாருங்கள் நல்லா சுத்தமாக இருக்குது உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் கேபின் சைட்லாம் இருக்குது எஃப்சி பத்து மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் பத்து மாதம் இருக்குது வண்டி ஒன்று பத்து தான் ஓடி இருக்கு சீட் கவுஸ் வீலெலாம் பாருங்கள் டாப் அப்போசிட்டோட வீலாம் பாருங்கள் வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இதை குறைச்சி பேசிக்கலாம் மூணு லட்சத்தி எம்பதாயிரம் ரூபா வரைக்கும் லோன் வந்து பண்ணி கொடுக்க முடியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து கேட்டாலும் சரி மகதிக்காரை பொறுத்தளவுக்கு லோன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அவட கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடையும் இந்த வண்டி வந்துருக்கு இந்த வண்டி வேணுன்னா மதிக்காரஸை கான்டக்ட் பண்ணிக்கோங்க அருப்புக்கோட்டை மகதி காசில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா எஸில் ஹெச்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டீசல் வண்டி வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்து கரண்ட்டாக இருக்குது நாலு டேருமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து சொல்லலாம் வண்டி அப்படி பாடிலாம் பாருங்கள் சைடு சேனல்லாம் ஏற்றி ஜம்முன்னு வந்து போட்டுக்கிறாங்க அப்படியே பாருங்கள் உள்ள தொட்டி கிட்டிலாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது தமிழ்நாட்டில் எங்க எங்கே இருந்து வந்தாலும் சரி உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து உங்களால் வந்து பண்ண முடியும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரை லைவாக காமிக்கிற பாருங்கள் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரில் லைவாக பாருங்கள் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொன்று வந்து ஓடி இருக்குது வண்டிட்டு பாருங்கள் ஒரு புது வண்டி எடுக்கிறதுக்கு இந்த வண்டி எடுத்துடலாம் புது வண்டி இப்போ பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டி தான் வருது டீசல் வண்டி கேட்குறவங்களுக்கு ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் வந்து சொல்கிறாங்க நாலு லட்சத்து எண்பதாயிரரூவா தான் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எஃப்சி ஏழு மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் கரெண்டாக இருக்குது நீங்கள் அடுத்த ஏழு மாதம் கழிச்சு எஃப்சி போட்டால் கூட உங்களுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் நாலு லட்சத்து எண்பதாயிரூவா தான் கேட்குறாங்க லோன் ஃபெசிலிட்டியை பொறுத்தளவுக்கு நாலு லட்சத்தி இருபதாயிரூவா வரைக்கும் நாலு லட்சத்தி இருபதாயிரருவா வரைக்கும் லோனே வந்து பண்ணி கொடுக்க முடியும் ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் வந்து இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு வண்டி போக இன்னொரு ரெண்டு வண்டி வேலைக்கு நிற்கிற எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருந்தாப்பில் புது தொட்டி ஏற்றி ஒரு வண்டி பொலேர பிக்கப்பும் அவைலபிளாக இருக்குது மாதிரி இன்னொரு வண்டி பெயிண்டிங்கும் நிற்குது இது போகவே நிறைய வண்டிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்த அப்டேட்டில் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு வண்டி பக்கம் நம்ம யாழில் எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காப்பில் ஸோ போன டைம் நிறைய வண்டி போட்டிருந்தோம் எல்லா எல்லா வண்டியுமே சோழர் பட்டிக்கை எல்லாமே நீங்கள் உங்க கொடுத்த ஆதரவு தான் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம மதிக்கார்ஸுக்கு உங்களோட சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க மீண்டும் இது போல் சூப்பரான கார் தரமான அப்டேட் ரிவியூஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நிறையா பொலையிற பிக்கப்பாக இருக்கட்டும் தோஸ்தாக இருக்கட்டும் டாடா ஏஸாக இருக்கட்டும் எல்லா வண்டியும் கொண்டு வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி